உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். துணி ஊழியங்கள் வழங்கும் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்களால் எழுதி வெளிவந்துள்ள கிறிஸ்தவர்களின் அடிப்படை ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஆத்ம வழிகாட்டும் புத்தகங்கள் இப்பொழுது 3 மொழிகளில் வெளிவந்துள்ளன. தமிழில் மீறும் பாவங்களும் அதை மேற்கொள்ளும் விதங்களும், ஆங்கிலத்தில் வேஸ் டு ஓவர்கம் தி வயலேஷன்ஸ் ஆஃப் சின், கன்னடத்தில் ஆலுவா பாப்புகளும் அதன் ஜெயிசுவ விதங்களும் இப்பொழுது விற்பனையில் உள்ளன. இந்த புத்தகங்களை அமேசானிலும் பிளிப்கார்ட்டிலும் எங்கள் ஆப்பிலும் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9731722977. நடைமுறையில உலகத்துல என்ன வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்குது, நாளைக்கு இது வந்து என்னவா வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, கூடுமான வரைக்கும் வேதம் இதை பற்றி என்ன சொல்லுது. மனிதர்களுடைய மனநிலையில வந்து நிறைய ஒரு குழப்பமான, அதுலது பல கேள்விகளால நிறைந்த ஒரு மனநிலை வந்து இன்னைக்கு எல்லாருக்குள்ளே இருக்கு. பல மாற்றங்களுக்கு உண்டான பதில் தெரியல நமக்கு. இது என்னவாகும் தெரியல, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்னாகும் தெரியல. இன்னைக்கு வாழ்க்கையில் மேல்தட்டில் இருக்கிறவங்களும் சரி, நடுத்தட்டு கீழ்த்தட்டு மூணில் இருக்கிறவங்களுமே எந்த ஒரு சின்ன காரியத்துக்கும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைய உலகம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சில வாரங்களாக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அதாவது ஏலியன்ஸ் என்ற டாபிக் தான். லாஸ்ட் டைம் நம்ம பேசினபோது ஐயா அவர்கள் பல விஷயங்களை நமக்கு விளக்கி சொன்னாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ரகசிய வருகையை மையப்படுத்தி பூமியில் நடக்கக்கூடிய குழப்பங்கள், அது எப்படி தந்திரமாக செய்கிறாங்க மக்கள் ஜனங்கள் அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ரகசிய வருகை மொத்தத்தில் நம்பவே கூடாது அப்படின்றதுக்காக ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ரகசிய வருகை வந்து போனதுக்கப்புறம் எதையும் நம்பக்கூடாதுன்றக்காக அதை தான் இந்த ஏலியன்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் உள்ளே கொண்டு வராங்க. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் ஐயா அவர்கள் வந்து வேதத்துலேருந்து சொன்னாங்க. அதாவது மனித வடிவில் இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சல்ஸ், அந்த மாதிரி தேவ புத்திரர்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. எல்லாமே பைபிளில் இருக்குது. அடிஷ்னலாக நிறைய இன்ஃபர்மேஷன் தான் நம்ம லாஸ்ட் நிகழ்ச்சியில் பார்த்தோம். என்னுடைய சஜஷன் என்னென்னா, அந்த நிகழ்ச்சி திரும்ப கூட ஒரு கேட்டு பாருங்கள், ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இன்றைக்கும் நம்மோடு கூட மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள். வாங்க பேசுவோம். லாஸ்ட் டைம் நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஒரு டீட்டெயிலாக ரொம்ப லென்த்தியாகவே நம்ம அதில் வந்து ஒரு காரியத்தை மாற்ற நான் சொல்லணும். சொல்லுங்க. இதை வந்து போன நிகழ்ச்சியில் உள்ள காரியங்கள் நான் சொன்னதனுடைய காரணம், நாளைக்கு இதெல்லாம் மறுபடியும் தோண்டி புதிய காரியங்கள் மாதிரி கொண்டு வருவாங்க. கொண்டு வருவதற்கு முன்னாலேயே ஜனங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது அதை நீங்கள் நம்ப வேண்டாம், ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரியே மனித தூதர்கள் இருந்தால் கூட இனி அவங்க வந்து மறுபடியும் பூமிக்கெல்லாம் இறங்கி வந்து இப்படிலாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து நீங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி நம்புங்கள்ங்கிறதுக்காக தான் சொன்னோம். இப்போ ஒரு புதிய காரியமாக இருக்கேன்னு இதை வச்சுட்டு நீங்கள் வேறு யாரும் இதை ஒரு நம்பிக்கைக்குரியதாகவோ இதை வச்சுட்டு வேறு காரியங்கள் கதைகளை வந்து கிரியேட் பண்ணாமலும் இருந்து வேதத்தை மாத்திரம் நேரடியாக நம்ம பார்த்து நகரணுங்கிறதுக்காக தான் சொன்னது. நாளைக்கு ஒரு காரியம் வந்து அவங்க சொல்லும்போது அது புதுசாக தெரியுதுங்கன்னொன்னே புதிய காரியங்கள் தெரிஞ்சோடனே ஒரு ஒரு கவர்ச்சி உண்டாகும். அது வேதத்தோடு ஒத்து வருதா ஒத்து வரலையா அப்படிங்கிற பற்றிலாம் யோசிக்கிற விட ஒரு நவீனமான ஒரு ஒரு காரியத்தை உள்ளே புகுத்தும் போது கிறிஸ்தருடைய மனம் வந்து ஈஸியாக அதில் கவரப்படுவதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்குறோம் இல்லையா. பல விஷயங்கள் அது வந்து வேதத்தோடு சேருதா வசனத்தோடு சேர்ந்தாலும் கவனிக்க மாட்டாங்க. அது மாதிரி நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்து புதுசாக நீங்கள் கேள்விப்படுற மாதிரி கேள்விப்படும் போது பிரமிச்சு அநேகர் வந்து இதில் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னுக்கூட்டியே நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அது எதை வந்து அவங்க மையப்படுத்துவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக நம்முடைய நிகழ்ச்சியுடைய ஒரு முக்கியமான நோக்கமே என்னென்னா இனிமே வரக்கூடிய வரக்கூடியதெல்லாம் வருவோம் அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லி வைக்கிறோம். அப்போதான் நாளைக்கு ஏதாவது வந்தால் கூட ஓகே இது ஏற்கனவே சொன்னாங்களே அப்படின்னு ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் பண்ண முடியும், லிங்க் பண்ண முடியுன்றது. கண்டிப்பாக கண்டிப்பாக டீட்டெயிலாக இப்போ நம்ம சொன்னதுமே வந்து அவங்க தெரிந்து கொள்வதற்கு தான் ஒழிய விசுவாசிப்பதற்காக அல்ல, உண்மைதான் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இந்த தடவை வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக அதாவது நம்ம டாபிக் அதாவது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னால் போன நிகழ்ச்சியில் நம்ம வந்து இந்த காரியத்துக்குள்ளே போயிட்டோம் இதை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்டேன்னா மாய பிம்பங்கள் அதை மனிதர்கள் முழுமையாக நம்புகிற மாதிரியான மாய பிம்பங்கள் அதை வந்து உருவாக்க முடியுமா ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ சமீப காலங்களில் ஒரு அரசியல்வாதிகளை குற்றம் சுமத்துறதுக்கோ அல்லது ஊழியக்காரர்களை குற்றம் சாட்டுறதுக்கோ சில மாய பிம்பங்களை இப்போ வந்து உருவாக்குறாங்க. உருவாக்கி ஒரு யூடியூப்லேயோ ஒரு வீடியோலேயோ ஒருவர் பேசுவது மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு பிக்சரில் தான் நம்ம பார்க்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு முழு தோற்றத்தில் ஒரு ஆள் மாதிரி ஒரு வடிவம் மாதிரி ஒன்றை உருவாக்கி மனிதர்கள் செய்கிற மாதிரியான கிரியைகளை செய்ய வைக்கிறதுக்கு இப்போ உள்ள விஞ்ஞானத்தில் சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. சாத்தியக்கூறுகள் இருக்குது. நானும் இந்த சில பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ சில நியூஸ் இந்த மாதிரி இதில் பார்க்குற போது வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளூ பீம் இதுதான் ப்ராஜெக்டோட நேமு. இது வந்து மோரலஸ் ரொம்ப வந்து ஒரு சீக்ரெட்டாக வச்சுருக்கிறதா தான் நமக்கு வந்து தெரியுது, சொல்லப்படும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப பப்ளிக்காக ரொம்ப இல்லை, ஓரளவு மினிமலாக இருக்குது. நமக்கு அந்த ப்ராஜெக்டோட நேம் தெரியுது. இதை வச்சுட்டு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு பிம்பங்களை வந்து உருவாக்க முடியும். திடீர்னு வானத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ளையிங் சாசர் இறங்குற மாதிரியோ இல்லை ஒரு பெரிய டைனோசர் இறங்குற மாதிரியோ எதுனாலும் ஒரு பிக்சர் மாதிரி கொண்டு வர முடியுன்ற மாதிரி ஒரு எல்யூஷன்ஸ்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நான் ஒரு சின்ன ஒரே ஒரு தகவல் மாத்திரம் சொல்லிக்கிறேன். பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு புதிய காரியத்தை ஜனங்களை வந்து மாசாக வஞ்சிக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வரும்போது அதை எப்படி உள்ள வந்து முதல்ல நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா, மேக்சிமம் எல்லா காரியங்களும் இப்படி தான் வந்து கொண்டாடுறாங்க. முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா ஒரு டெக்னாலஜி ஒரு காரியங்கள் வர்றதுக்கு முன்னால் அதை ஃபஸ்ட்டு வெகு ஜனத்தை சென்றடைகிற மாதிரி ஒரு திரைப்படமாக்கிடுவாங்க. இப்போ வந்து நிறைய ஹாலிவுட் திரைப்படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற சில டெக்னாலஜி பற்றி ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா ஜனங்களை வந்து அதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பிரெயின் வாஷ் மாதிரி அதுவும் இருக்கும். ஒரு குறிப்பாக நம்ம வந்து பார்த்த மாதிரி இந்த இந்த கடைசி காலங்களில் வரக்கூடிய இயற்கையில் உண்டாகிற பேரழிவுகளை மேன்மேடாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இது மாதிரியான திரைப்படங்கள் வந்து சில வருடங்களுக்கு முன்னாலே வந்து எடுக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி எடுக்கப்பட்டு அதெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து ஹார்ப் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஹார்ப் அது அமெரிக்க இராணுவம் பயன்படுத்தின டெக்னாலஜின்னு. அப்போ அந்த மாதிரி வச்சுட்டு சில ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறாங்க. ஏன்னா மனிதர்களுடைய இருதயத்தை தங்கள் பக்கம் முதல்ல
அடுத்த லெவல் என்ன செய்வாங்கன்னா சிறு குழந்தைகள் விளையாடுற கேம்ஸ்ல கொண்டு வந்துடுறாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் தான் அதனுடைய முழு இதை வந்து ஜனங்கள் நடுவில் வந்து பரவ வைப்பாங்க. அதுதான் வந்து அவங்க பயன்படுத்துகிற டெக்னாலஜி. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சில காரியங்கள் வந்து கொண்டாந்துருக்கிறாங்க. பட் ஆனால் அதுலேயே இப்போ நான் சொல்கிறது வந்து, இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு பிக்சர் வடிவத்தில் ஒரு 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 திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் சொல்கிறது வந்து முழு பிம்பங்கள் நேரடியாக அதை வந்து உருவாக்குகிற அந்த துறையில் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் வெளியே சொல்ல மாட்டான். நமக்கு வந்து வெளியே வந்ததே எவ்வளவுன்னா, இது மாதிரி ஒரு 10 மடங்கு உள்ளே இருக்கும். கரெக்ட். அப்படின்னு அதை பற்றி சொல்ல, அதை பற்றி தான் சொல்கிறேன். அதுலேருந்து ஒரு அதை பற்றி நிச்சயமாக ஒரு டச் பண்ணி சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் சொன்ன அந்த கான்செப்ட் எனக்கு லிங்க் பண்ண முடியுது. அதாவது நீங்கள் ஒரு எந்த ஒரு புது விஷயம் கொண்டுறதுக்கு முன்னாடி ஒன்று வந்து ஒரு ஃபிலிமாக கொண்டுடுறாங்க, அதுக்கடுத்து ஒரு கேமாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா கடைசியில் தான் அதை வந்து ஒரு சோஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே இறக்கம் கொண்டு வருது. ஈவன் ஒரு 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 அரசியலில் ஒரு ஆளை பெரியலாக கொண்டு வரணும்னா கூட முதல்ல அவங்களும் சினிமாவில் தான் கொண்டு வர்றாங்க. கரெக்ட். கரெக்ட். அதுக்கப்புறம் தான் அவர் சோஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே இவங்க தலைவர் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இது வந்து அந்த ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயங்க வந்து நான் பார்த்துருக்குறேன். இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் இந்த பீம்ஸை கிரியேட் பண்ணி, இந்த சாரி இந்த பீம்ஸை கிரியேட் பண்ணி, பீம்ஸ்னா என்ன சொல்லிடுங்க, பீம்ஸ்னா ஒரு லேசர் லைட் மாதிரி தான் சொல்கிறாங்க. கதிர்கள், லேசர் கதிர்கள் இருக்கு இல்லையா, அந்த லேசர் கதிர்களை வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு குவியலாக கொண்டு வந்து, சரி, அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இமேஜாவோ, சரி, ஒரு ஒரு பிக்சராகவோ அல்லது ஒரு ஆல் மாதிரியே ஒரு ஆல் டைமென்ஷன் மாதிரியோ அது வந்து கொண்டு வர அளவுக்கு வந்து இப்போதைக்கு டெக்னாலஜி இருக்குது. ஆனால் நம்ம நான் சொல்கிற மாதிரி ஏற்கனவே வந்து இதை பற்றின தகவலுக்கு வந்து ரொம்ப பப்ளிக்காக இல்லை. பட் இது பண்ண முடியும். ஆமாம், அது வந்து நல்லா தெரியுது. அது அதுக்கு முன்னால் அதில் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நீங்கள் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து விளக்கி சொல்லுங்கள். அதாவது உலகத்தில் வந்து ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குது. நம்ம வந்து 5 பூதங்கள் பஞ்சபூதம் சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு தண்ணி, காற்று, நீர், நெருப்பு, காற்று, இவ்வளோ தான் சொல்கிறாங்கல்ல. இதை தாண்டி இந்த கதிர்கள்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம இதுகளில் வந்து யாரும் குறிப்பிட்டு சொல்லலை இது வரைக்கும். அது வந்து நிறைய டைப் கதிர்கள் இருக்குது. அந்த கதிர்கள் வந்து கண்ணுக்கு தெரியாது. எப்படி வந்து ஒரு காற்று, ஒரு மழை, இதெல்லாம் ஒரு இது எல்லாம் இருக்கோ அது மாதிரி பூமியை சுற்றிலும் சில கதிர்கள் இருக்குது. அதனுடைய பயன்பாடு நமக்கு தெரியலை இது வரைக்கும். அந்த கதிர்கள்லையே நிறைய விதங்கள் இருக்குது. ஒரு கதிரை வந்து நம்ம வந்து ஒரு முனையில் கொண்டு வந்து குவிக்கும் போது அது பல கோடி மடங்கு அந்த வல்லமை பெறுது. பார்க்க சிறுசாக இருக்கும். சாதாரண ஒரு கதிரை நீங்கள் தள்ளி விட்டுடலாம், ஒரு ஸ்டீலே கட் பண்ணிடலாம். ஆமாம், ஆனால் அதை வந்து ஒரு இடத்துல குவிக்கும் போது அது வந்து பெரிய பலம் பெறுது. அணுங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன துகள், அதை பிளக்கும்போது பெரிய அளவில் ஒரு வெடிப்பிளவை வந்து உண்டாக்குது. அது மாதிரி இது என்ன செய்யும்னா, சாதாரணமாக இருக்கிற கதிர்களை நீங்கள் அதை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறது இது வரைக்கும் மனித குலத்துக்கு தெரியலை. அதில் வந்து இந்த பீட்டா இருக்குது, அப்புறம் இந்த காமா கதிர்கள் இருக்குது, அப்புறம் லேசர் கதிர்கள் இருக்குது. நமக்கு வந்து பரிச்சயமாக நமக்கு சட்டுன்னு தெரிகிற வந்து லேசர் தான் தெரியும். அப்புறம் இந்த ப்ளூ பீம்ஸ் இருக்குது. இப்படி நிறைய கதிர்கள், இன்னும் கூட நிறைய கதிர்கள் இருக்குது, எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வரல. அப்போ இந்த மாதிரி கதிர்கள் வந்துருக்கு. கதிர்களுடைய பயன்பாடு நமக்கு இது வரைக்கும் தெரியலை. ஆனால் முதல் முறையாக லேசர் கதிர்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஒளிக்கு வந்து சக்தி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஒளி வந்து நம்மளை வந்து ஒரு பார்க்க வைக்கிறது, அது மேலே வருதுன்னு. ஒரு ஒளியை வந்து ஒரு இடத்துல குவிப்பதன் மூலம் ஒரு பெரிய கதவை கட் பண்ணிடலாம், இரும்பை கட் பண்ணிடலாம், நெருப்பு உண்டாக்கலாம், நெருப்பு உண்டாக்கலாம், எது வேணாலும் செய்யலாங்கிறத வந்து முதல்ல கண்டுபிடிச்சாங்க. கரெக்ட். இது மாதிரி ஒவ்வொரு கதிர்களுக்கும் ஒவ்வொரு பயன்பாடு இருக்கும். அது சம்மந்தமான டெக்னாலஜி வந்து இப்போ வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த ப்ளூ பீம்னு சொல்கிற கதிர். அப்போ இதை வச்சு நம்ம என்னென்ன செய்ய முடியும்? ஆமாம், இதை வச்சு நம்ம ஒன்று வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிம்பங்களை கொண்டு வர முடியும். அது ஏன் கொண்டு வராங்கன்னா, யாரோ இல்லாத ஒரு ஆளை வந்து அங்கே இருக்கிற மாதிரி கொண்டு வந்து அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு காரியங்கள் வந்து தெரியுது. இதுதான் ப்ரிடாமினாக வந்து தெரியக்கூடிய விஷயங்கள். இதுக்கு வந்து நிறைய அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் யூஸ் பண்ணுறாங்கன்றத ஒரு தகவலும் நமக்கு இருக்குது. ஆனால் என்னென்னா, இது ஏன் வந்து இன்னும் வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க, யாரும் எதுவுமே வந்து ஓப்பனாக பேசப்படலை அப்படின்றது ஒரு காரியங்களும் இருக்குது. இது க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஏன் இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளூ பீம் அப்படின்ற ப்ராஜெக்டை சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க, ஏன் வந்து அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்ஸ் நான் அப்படியே வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஏன் இதை மாதிரி கொண்டு வராங்கன்னா, டு அபாலிஷ் ஆல் ரிலீஜியன்ஸ் அண்ட் ரீப்ளேஸ் தெம் வித் ஒன் வேர்ல்ட் ரிலீஜியன் பேஸ்ட் ஆன் த கல்ட் மேன். அப்போ வந்து மற்ற ரிலீஜியன்ஸ் எல்லாம்
இது வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்றது அடுத்த கட்டம். ஆனால் இது ஏன் கொண்டு வர்றாதுன்றது கொண்டு வர்றாங்க அப்படின்றது ஒரு மூணு பாயிண்ட்ஸ். அதில் தான் ஒரு பாயிண்ட் வந்து அந்த அபாலிஷ் ஆல் தி ரிலீஜியன்ஸ், சரி எல்லாம் ரிலீஜியன்ஸ் இது பண்ணி ஒரே ரிலீஜனாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ப வைக்கணுன்றதுக்காக இது ஒரு பாயிண்ட்டாக கொண்டு வர்றாங்க. ரெண்டாவது வந்து அபாலிஷ் ஆல் நேஷன் ஐடென்டிட்டிஸ் அண்ட் டு கிரியேட் ஒன் வேர்ல்டு மூமெண்ட். ஓஹோ, ஒரே மற்ற இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நிறைய தேசங்கள் ஒரு ஒரு தேசத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் அபாலிஷ் பண்ணி ஒரே வேர்ல்டு மூமெண்ட்டாக கொண்டு வரணும் ஓஹோ அப்படின்றதுக்காகவும் இதை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அது சார்ந்த காரியங்களுக்கு இதை பயன்படுத்துறாங்க. அது எப்படி பயன்படுத்த போகிறாங்க, அதையாச்சும் என்ன செய்ய போகிறாங்கன்றது யோசிச்சு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், யோசிச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து அது வெளிப்படையாக சொல்லப்படலை, அது ஒரு விஷயம். மூணாவது வந்து ஒரு வேறு மாதிரி ஒன்று சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்டிங். அதாவது என்னென்னா, டு ரிமூவ் த நோஷன் ஆஃப் ஃபேமிலி, ஃபேமிலின்ற கான்செப்டே வந்து இல்லாத அளவுக்கு பண்ணிவிட்டு, அண்ட் ஃபோர்ஸ் எவ்ரி ஒன் டு ஒர்க் ஃபார் அ நியூ ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். அதான் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு இப்போ இருக்கிற சமுதாயத்தில் பார்க்கும்போது எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறோம், அந்த குடும்பத்துக்காக வேலை பார்க்குறாங்க, அப்படி இருக்குது. இது அந்த ஃபேமிலின்ற கான்செப்ட் வந்து உடைக்கப்பட்டு எல்லாமே வந்து ஒரே வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஆனால் இதெல்லாமே யோசித்து பார்க்கும்போது இந்த பீம்ஸுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு கேள்வியுமே நாங்கள் வரும். இல்லை, இது வந்து நீங்கள் சொல்லும்போது எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு கேட்டால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு பெரிய ஒரு சிலையை செய்யும்படிக்கு ஸ்டாச்சு, அதுக்கு வந்து உயிர் இருந்தது, ஜீவன் இருக்கும் மாதிரி, அது தன்னை வணங்காதவர்களை அது கொலை செய்தது, வணங்காதவர்களை கொலை செய்தது. மிருகம் அதற்கு வந்து தன்னுடைய வல்லமையை கொடுத்தது, வலு சிற்பம் அதுக்கு தன்னுடைய வல்லமையை கொடுத்தது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்டாச்சு, அதைத்தான் வந்து ஒரு ரிலிஜன் மாதிரி கொண்டாடுவாங்க. அப்போ அதை வந்து அது இயற்கைக்கு மேற்பட்ட மாதிரியும், அதாவது ஸ்டாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏன்னா அதை தாண்டி அவங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு வேற வந்து ஒரு பிம்பம்னோ ஒரு லேசரில் வந்து கண்டுபிடிக்கணும் சொல்ல தெரியாது, ஒரு இமேஜின்னு சொல்லியிருக்க, ஒரு இமேஜின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அந்த சிலை வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அது பேசும், வணங்காதவர்களை பார்க்கும், தண்டிக்கும், அந்த மாதிரிலாம் ஒரு இதில் வந்து கொண்டு வரணும்னு சொன்னால், அதை வந்து அவர்கள் கொண்டு வரப்போகிற மதத்திற்கு ஒரு கடவுளாக அதை வந்து கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை இந்த ஒரு லேசர் பீம் மாதிரி, இந்த பீமில் வந்து ஒரு ப்ளூ பீம் அந்த மாதிரி ஒரு பீமில் ஒரு பெரிய ஒரு ஸ்டாச்சு மாதிரி உருவாக்கி அந்த இமேஜை எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சு, நம்ம இதுவரைக்கும் பார்த்த கடவுளர்களுடைய சிலைகள் பேசினதில்லை, வேற காரியங்கள் எதுவும் செஞ்சதில்லை, தான் இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்ததில்லை. இது வந்து என்னன்னா எல்லாமே செய்கிற மாதிரி, ஏன்னா இது வந்து டெக்னாலஜியில் உண்டாக்குனது தானே, பேசும், அது வந்து பேசும், ஒரு ஆளை வந்து கண்காணிக்கும், ஒரு ஆள் வந்து முன்னால் வந்து நின்னாலே அவனை ரீட் பண்ணி அவனுடைய காரியமெல்லாம் சொல்லணும் சொல்லிடும் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி காரியங்களை வந்து கொண்டு வருவதன் மூலம் அந்த உலக மதம், அப்போ வந்து ஒன்று சொல்லலாம், அப்போ நீ வணங்குற கடவுள் வந்து உங்கள்கிட்ட என்னைக்கா பேசியிருக்கா, இல்லை நீ போய் பேசுகிற சிலைகள் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கா, இப்போ பாரு இந்த சிலை பேசுது அப்படின்னு எல்லாருடைய மனதை திருப்புவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ அது வந்து எல்லாத்துக்கும் வந்து கண்ட்ரோல் பண்ணி, இது நீ இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் கட்டளையெல்லாம் கொடுத்து, ஒருவன் வந்து இப்போ வந்து நிறைய சில மதங்களில் பார்த்தீங்கன்னா பயத்து நிமித்தமாக தான் அந்த கடவுளர்களை பின்பற்றுவாங்க, அது கொன்றும் நம்ம வந்து ஆராதிக்கலைன்னா தண்டிச்சிரும்னு. இப்போ இது என்னன்னா, தன்னை வணங்காதவர்களை கொல்லுதுன்னு சொல்லும்போது அது கொல்லுவதற்கு நேராக கண்ணுக்கு தெரிந்த சாட்சிகள் இருக்கும்போது அவங்க அதை கடவுளோட பெரிய ஒரு சக்தியாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க மனிதர்கள். அதுதான் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்டில் வந்து எனக்கு நீங்கள் சொல்லும்போது தோணுச்சு, புரியுது, அது கடவுளாக வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஆமாம், அப்போ அவங்க சொல்கிறது வந்து சிலைன்னு சொல்லப்பட்ட காரியம் சிலை அல்லது இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம், பீம், பீம்ல வந்து உண்டாக்கப்பட்டது, திடீர்னு வந்து தோன்றும், அது வந்து எந்த இடத்துல இருக்கும்னு சொல்ல முடியாது, திடீர்னு இந்த இடத்துல வந்து நிற்கும், அது ஒரு இடத்துல எல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டதில்ல, உலகத்தில் இருக்கும், திடீர்னு வந்து இந்தியாவில் அது காட்சி அளிக்கும், அங்கே காட்சி அளிக்கும், அப்படிலாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், நிறைய பேர் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னும் போது இது பேசும்னு சொல்லும் போது அப்போ அது பேசுது, அது பேசும்போது அதனுடைய வார்த்தைகள் வந்து அப்போ கீழே இருக்கிறவங்களுக்கு புரியணும், கேட்கும். இப்போ நமக்கு வச்சிருக்க சிஸ்டத்தை வந்து அதோட நம்ம வந்து அது கம்பைன் பண்ணும்போது, இணைக்கும் போது, இணைக்கும் போது நீங்கள் வந்து முன்னால் வந்து நின்னோடனே உங்கள் டேட்டாஸ் எல்லாம் ரீட் பண்ணிடுவாங்க, அப்போ உங்களை பற்றின எல்லா விஷயமும் சொல்லும், உங்களுடைய பிளட் குரூப் முத கொண்டு இதுன்னு சொல்லும். அப்போ நான் அதை நம்பித்தானே ஆகணும். இப்போவுமே சில ரோபோலாம் முன்னாடி போகும்போது ரோபோ வந்து பேசுது இல்லையா நம்ம பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம், அதுதான் சொல்கிறேன். அந்த போலித்தனமான மனிதர்களை, இப்போ உள்ள சமுதாயத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சர்ச்சில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் மாதிரி வந்து ரோபோ
ஒரு ரோபோ வந்து ராபோஜனம் கொடுக்குது, பாவ மன்னிப்பு கொடுக்குது, எல்லாம் செய்து அந்த மாதிரி. கரெக்ட் கரெக்ட். ஆனா இப்ப நம்ம அந்த டாபிக்குள்ள போறதுக்கு முன்னால நான் ஏன் இந்த மாய பிம்பங்கள் பத்தி கேட்டேன்னா, இந்த மாய பிம்பங்களை உருவாக்குவதன் மூலம் வானத்திலிருந்து ஏலியன்ஸ் வர்றதாக சில கதைகளை, சில சாட்சிகளை, ஒரு 800 சாட்சியான இருக்கு. ஆமா, இந்த 800 சாட்சி 8000 மாத்திரக்கோ 80000 மாத்திரக்கோ வாய்ப்பு இருக்கும் இல்ல. அப்ப திடீர் திடீர்னு இவங்க வந்து தன்னை அறியாமலே அது வந்துருச்சு, இவங்களுக்கே நாங்களே அதை பார்க்கலங்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துல, ஒவ்வொரு நாட்டில், ஏன்னா அநேக இடங்கள்ல இந்த மாதிரியான மாய பிம்பங்களை வானத்திலிருந்து இறங்கி வர மாதிரியோ, ஒரு சாசர் இறங்கி வர மாதிரியோ, ஒரு ராக்கெட் இறங்கி வர மாதிரியோ சில தோற்றங்களை வந்து உண்டாக்க முடியுமா அப்படிங்கறத என்னுடைய முடியும், கண்டிப்பா முடியும். ஏன்னா நான் பார்த்த சில பிக்சர்ஸ்லுமே கூட ஒரு சாசஸ் அப்படி இறங்கி வர மாதிரி, அப்படி திடீர்னு வானத்துல தோன்ற மாதிரி காட்டுறாங்க. சரி, இருக்கு அப்படின்னும் போது, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஏலியன்ஸ், இதுதான் ஏலியனே வச்சுப்போமே, இப்போ ஏலியன்ஸ் மாதிரி ஒரு பிக்சரை வந்து எந்த இடத்துலனாலும் நம்ம வந்து திடீர்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் கொண்டு வர முடியும், அது இறங்கி வர்ற மாதிரியும் கொண்டு வர முடியும். ஆமாம், அப்போ அந்த மாதிரி உண்டான விஷயங்களுக்கு வந்து அடித்தளங்கள் வந்து ஏற்கனவே போடப்பட்டுருச்சு, இது எப்போ வேணாலும் வரலாம்ல. அப்போ ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்கு இந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, பீம்ஸு, லேசர் பீது, இன்டெலிஜென்ஸ், ஏஐ வச்சு யூஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஏன் இப்போ நான் இப்போ வந்து நமக்கு வந்து இதில் வந்து என்னென்ன டெக்னாலஜி வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும். முதல் காரியம் வந்து என்னென்னா, இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு திரையில் பார்க்குறாங்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல், இது திரையெல்லாம் இல்லாமல் நேரடியாக முப்பரிமாணத்தில் வரணும், 3D வரணும். அதே நேரத்தில் அது லேசர் ஒளியினுடைய தன்மையும் கொண்டிருக்கணும், உலகத்தில் இருக்கிற ஒரு கடினமான வேலை செய்கிற மாதிரி தன்மையும் கொண்டிருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு மாய பிம்பத்தை 3D வடிவத்தில் ஒரு லேசர்லேயோ அல்லது ஒரு பீம்லேயோ உருவாக்கினால் அது வந்து ஒரு திடப்பொருளை தூக்க முடியுமா, ஒரு பொருளை எடுக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நம்ம இன்னொரு பக்கத்தில் நம்ம சிந்திச்சு பார்த்தா, ஒரு ஒளியை வந்து ஒரு இடத்துல குவிப்பதன் மூலமோ அல்லது அதுக்குள்ளே இருக்கிற சக்தியை பயன்படுத்துவதன் மூலமோ ஒரு பெரிய இரும்பு கதவையை வந்து உடைச்சலாம்னு சொல்லும்போது, அந்த ஒளிக்கு வந்து ஒரு உருவத்தை உண்டாக்குற சக்தி மாத்திரம் இல்லை, அதில் வந்து ஒரு பவர் இருக்கு. அப்போ இது ரெண்டையும் இணைச்சவங்க வந்து வந்து மனிதன் மாதிரி இருக்கும், அது வந்து நம்ம வச்சிருக்கூடிய ஒரு பொருளை வந்து டிமாலிஷ் பண்றதுக்கோ ஸ்மாஷ் பண்றதுக்கோ எது வேணாலும் செய்யும், அது உடைக்கும். மூணாவது காரியம் வந்து டக்குன்னு அந்த இடத்துல நீங்க ஏதாவது தாக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வந்து மறைஞ்சு போயிடும், அப்படி செய்யலாம்ல, செய்ய முடியுமா? அந்த தன்மையை பார்க்கும் போது, நம்ம பேசுற விஷயங்களை பார்க்கும் போது இது எல்லாமே சாத்தியம் தான். இப்ப இன்னொரு விஷயம் நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்பவுமே வந்து பூமியில வந்து 3D ரிலேட்டடா பண்ணக்கூடிய 3D பிரிண்டர்ஸ் வந்துருச்சு. ஆமா ஆமா, 3D ரிலேட்டடா நம்ம வந்து ஒரு சிஸ்டம்ல டிசைன் பண்ணி கரெக்ட் அதை என்டர் பண்ணீங்கன்னா 3D ரிலேட்டடா வந்து இன்ஃபேக்ட் ஃபுட் எல்லாம் கூட கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பாக்குறோம். அப்படின்னும் போது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல செய்யக்கூடிய ஒரு கிரவுண்ட் ஒர்க் வந்து ஏற்கனவே இருக்கு. ஆமா, அப்ப இந்த செகண்ட் லெவல்ல பேசக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்கு. இல்ல, ஒளிக்கு வந்து ஒரு சக்தி இருக்குல்ல, ஒரு ஆற்றல் இருக்குல்ல. ஆமா, அந்த ஆற்றல் வந்து ஒரு இரும்பை விட வந்து அதை நொறுக்கிற மாதிரி எல்லாம் அதை கொண்டு வர முடியுதுல்ல. அப்போ அதுல வந்து அவ்வளவு செய்யும்போது ஒரு சின்ன ஒரு பொருள் எடுக்க வைக்க முடியாது, அதை எடுக்க வைக்க முடியும். அப்ப எடுக்க வைக்கிறதுக்கான டெக்னாலஜியும் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல நாம அதை வந்து ஏதாவது டச் பண்ணா அது வந்து அதனுடைய தன்மை அப்படியே கலைச்சு காணாம போயிரும், அப்படி மறைஞ்சு போயிரும். அந்த மாதிரியான சில தோற்றங்களை உருவாக்கும் போது, இவங்க வானத்திலிருந்து ஏலியன்ஸ் வர மாதிரியும், அவங்க கையில வெப்பன்ஸ் கொடுக்கற மாதிரியும், ஒரு இப்ப பயன்படுத்தக்கூடிய ராணுவத்துக்கு மாற்றா ஒரு ராணுவத்தை உருவாக்குறதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் மொத்தமா வரும்போது ஒரு ராணுவம் வர்ற மாதிரி, ராணுவம் வர்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அவங்க எல்லாமே தன் ஆயுதத்தை எடுத்துக்கிடுவாங்க. அது வந்து ஒரு லேசர் கதிர் மாதிரி ஒரு கதிரா இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு கதவை அடைச்சா கூட உள்ள வந்துருவாங்க. அவங்க வந்து நம்மளை தாக்குவாங்க, நீங்க அவங்கள தாக்க முடியும், அவங்க நம்மளை அடிக்க முடியும், நம்ம வந்து திருப்பி தாக்க முடியும், திருப்பி தாக்க முடியும். அவங்க ஃபார்மேட் வந்து அந்த மாதிரி இருக்கும் சொல்றீங்க, அந்த மாதிரி செய்ய முடியுமா? ஆமா, செய்ய முடியும் கண்டிப்பா. ஏன்னா இப்ப இருக்க சூழ்நிலையில எல்லாமே செய்ய முடியும் மாதிரி தான் வருது எனக்கு கடைசியில. வேற என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து லிமிட்டட் தான். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம மேல அதிகமா திங்க் பண்ணி பாக்குறோம். அதான் இதுல வந்து அவங்க கொண்டு வர விரும்புற கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற்று கிரகவாசிகள் பூமியின் மேல படையெடுக்க போறாங்க, அதுதான் இங்க வர்றாங்கன்னு சொல்ல வர்றேன் ஆரம்பத்துல இருந்து. இல்லாட்டி அவங்க இங்க வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன இருக்கு? கரெக்ட் கரெக்ட். அவங்க வந்து இங்க வர்றதுக்கு என்னன்னா பூமியை பிடிக்க வர்றாங்கன்னு சொல்றாங்க. அதை கொஞ்சம் ஆன்மீகத்துல உள்ளவங்களுக்கு சொல்லும் போது, ஏற்கனவே அவங்க இந்த பூமியில இருந்தாங்க அதனால பிடிக்க வர்றாங்கன்னு சொல்றான். மற்ற பொது ஜனங்களை சொல்லும் போது, வேற கிரகவாசிகள் அவங்க இங்க வந்து இந்த பூமியை பிடிக்கிறக்காக வர்றாங்க. அவங்களுடைய டெக்னாலஜியோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நம்ம எத்தனையோ 1000 வருஷம் பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில கதையெல்லாம் அவுத்து விடுறாங்க, கொண்டு வர்றாங்க. ஆமா,
அப்ப இந்த மாதிரி வந்து உருவாக்குறதுக்குண்டான வசதிகள் இதெல்லாம் இருக்கும். அந்த பீம்ஸை பத்தி நீங்க கொஞ்சம் ஆரா இது பண்ணி நீங்க எடுத்திருப்பீங்க மேட்ரஸ். அந்த மாதிரி வந்து உருவாக்குறதுக்கு இதுவரைக்கும் அந்த ஆராய்ச்சியில எந்த அளவுக்கு அவங்க முன்னேறிருக்காங்க அப்படின்னு ஏதாவது இதுவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் சரி அவங்களால வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி பிம்பங்களை வந்து உருவாக்க முடியும். திடீர் திடீர்னு ஒரு இடங்கள்ல வந்து அந்த தோன்ற செய்ய முடியும். ஒரு பெரிய சாசஸ் மாதிரி இறக்க முடியும். இதை தவிர வந்து வேற என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு வந்து வெளிப்படையாக தெரியல. நம்ம கொஞ்சம் தேடி தான் பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயம் நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன். அது என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா இந்த நான் அதை அப்படியே படிச்சிடுறேன். அவங்க என்ன பண்ண விரும்புகிறாங்கன்னா தே வாண்டட் டு கிரியேட் எ நியூ ஏஜ் ரிலீஜியன் யூசிங் எ டெக்னாலஜி டு சிமுலேட் செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட். கரெக்ட் கரெக்ட். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதாவது கிறிஸ்துவனுடைய அந்த வருகையை வந்து சிமுலேட் பண்ணி காட்டணும். அப்போ இவங்க சொல்கிற அந்த பகிரங்க வருகை, அந்த பகிரங்க வருகையை எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு வருகை அது. இந்த பிம்பங்கள் இந்த மாதிரி பீம்ஸ் இதெல்லாம் வந்து இப்போமே அந்த அடித்தளங்கள்லாம் செஞ்சுட்டு அப்பப்போ கொண்டு வர்றாங்க காட்டுறாங்க நடக்குது இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு கடைசியில் இந்த பகிரங்க வருகையை வந்து இவங்க வந்து சிமுலேட் பண்ணுறாங்க. அப்படின்னா உண்மையிலேயே கர்த்தர் வந்து ஒரு நாள் பகிரங்கமாக வரப்போகிறாருன்றது நமக்கு தெரியும். இப்போ அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து ஒரு வேளை இந்த ஆன்டி கிரைஸ்ட் காலத்துலேயோ அல்லது இப்போவுமே கூட இந்த மாதிரி வந்து சிமுலேட் பண்ணி காட்டினா அப்போ உண்மையிலே ஆண்டவர் வரும்போது ஒரு வேளை நம்ப முடியாமல் செஞ்சிடலாம் இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிற வச்சு பார்த்தா இதை நம்ம ரகசிய வருகைக்குமே பயன்படுத்தலாமே. ரகசிய வருகைக்கு திடீர்னு ஒரு எக்கால சத்தம் கேட்குற மாதிரி கொண்டாடுறது பண்ணலாம். கேட்கும்போது அந்த சத்தம் கேட்கும், ஆனால் நான் பறக்க மாட்டேன். அப்போ உண்மையாக இருக்கிற அந்த கிறிஸ்தவன் என்ன செய்வான்னா நம்ம கைவிடப்பட்டோன்னு நம்பிடுவான். உண்மையான கிறிஸ்தவர்கள் மனம் வெறுத்து போய் அவங்க வந்து என்னை கைவிட்டுட்டாருன்னு அவன் நம்ப ஆரம்பிச்சிருவான். அப்ப உண்மையான வருகை வரும்போது அது வரைக்கும் அந்த விசுவாசத்துல இருக்க மாட்டான் நிறைய பேர். அந்த மாதிரி குழப்பறதுக்கும் கூட என்னென்ன விதங்கள்ல குழப்ப முடியுமோ எல்லாத்தையும் குழப்பறதுக்கு இந்த டெக்னாலஜிஸ் வந்து பயன்படுத்துறவாங்க நினைக்கிறேன். இப்பவுமே நிறைய இடங்கள் வந்து திடீர்னு ஒரு இடத்துல சவுண்டு கேட்டுச்சுங்கிறாங்க. அப்பப்போ சில நியூஸ்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து வினோதமான சில சவுண்ட்ஸ் கேட்டுச்சு, இங்கே வேற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்றாங்க. அப்போ இதையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை இந்த ரகசிய வருகையை சொல்கிறேன் அப்படி வருது எக்கால சத்தம் கேட்குதுன்னு அப்படின்னா அதை கூட நம்ம வந்து சிமுலேட் பண்ண முடியுமே. கண்டிப்பாக கண்டிப்பாக கொஞ்சம் பேர் கேட்குற மாதிரி வச்சுட்டு சிமுலேட் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ ஆண்டர் வந்துட்டார் போல, நம்மளை தான் விட்டுட்டு போயிட்டார் போலன்னு நினைக்க வைக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி என்னென்ன விதங்கள்ல ஏமாற்ற முடியுமோ, குழப்ப முடியுமோ, குழப்ப முடியுமோ எல்லா விஷயங்களையும் வந்து இவங்க அப்ப இதை கண்டுபிடிக்கிற பெரிய கஷ்டமல்ல இருக்கும். ஆமா, ஏன்னா இப்போ உள்ள பீரியட்லயே ஜனங்கள் வந்து ஏதாவது ஒரு அடையாளம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே அதை வந்து தப்பான ஒரு காரியத்தோட கனெக்ட் பண்ணிடுறாங்க. சமீப காலத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த பிளட் மூன் அப்படின்னு ஒரு கான்செப்ட், அது வந்து வசனத்துல இருக்கு. வந்து அந்த நாட்களில் வந்து சூரியன் இருளடையும் சந்திரன் வந்து ரத்தமாய் மாறும் அப்படின்னு வசனத்தில் இருக்குது. ஆனால் இந்த சந்திரன் வந்து சிவப்பு நிறமாக பிளட் கலராக மாறுறதுங்கிறது இப்போவே வந்து நடந்துகிட்டு இருக்க ஒரு காரியம்தான். இப்போ வந்து அடிக்கடி வந்து ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா வரும், ஆனால் முழுசாக அவ்வளோ தூரம் சிவப்பில் வராது. அது வந்து வரும், அது இயற்கையில் உண்டாகிற சில மாற்றங்கள். அது மாதிரி வரும்போதே அதை வந்து இவங்க வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா நம்பிடுறாங்க. நம்பிட்டு இந்த கர்த்தர் சொன்ன காரியம் வந்துருச்சுன்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவமோ ஒரு காரியத்தை பார்க்கும்போது நம்ம வந்து அது வந்து சரியானதானு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு இப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரிய குழப்பம் உண்டானது. ஒரு 4 வருஷம் ஆமாம், என்கிட்ட கேட்டாங்க இது வந்து இத்தனாம் தேதியோட உலகம் முடிய போதாமே, இன்னும் இவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறாருன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் அப்படி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் அடுத்தடுத்து நடக்க வேண்டிய காரியங்களுடைய வரிசைன்னு ஒன்று இருக்குது. வருஷம் தாண்டி நடக்காது. அப்போ இவங்க நம்ம குறிப்பிட்டு சொல்ற ஒரு சம்பவம் இது எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு வேதத்தில் ஒரு காரியம் இருக்கும். அப்போ இனி வர்ற காலங்கள் இப்போ நீங்கள் சொல்றத வச்சு பார்க்க போகும்போது இனி வர்ற காலங்கள் மற்றவங்களுக்கு எப்படியோ இல்லையோ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு குழப்பத்தின் காலமாக தான் இருக்கும். நீங்கள் எதை நம்புறது, எதை ஏற்றுக்கொள்றது, ஏன்னா இவங்க வந்து சொல்ல இயற்கைக்கு மேற்பட்ட சில காரியங்கள் இதெல்லாம் வச்சு நடக்கும்போது நம்ப ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ஆனால் அதுக்கு நடுவில் வேதத்தை கொண்டு எப்படி நம்ம அதை வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறதுனா வேதம் வந்து எல்லாத்தையும் முறையாக சொல்லியிருக்கு. முதல்ல இப்போ என்ன நடக்கணும், இப்போ வந்து அடுத்து ஒரு எழுப்புதல் காலம் வரும், அதில் ஒரு புது தலைமுறை பிறக்கும், அது நடந்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ரகசிய வருகை வரும்,
ரகசிய வருகையில் பரிபூர்ணம் அடைந்த பக்தர்கள் போயிடுவாங்க. அடுத்தடுத்த 7 வருஷம் இருக்குது. 7 வருஷத்தில் முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலம். அதுக்கு அந்த காலத்தில் தான் வந்து எருசலேம் தேவாலயத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவாங்க. அடுத்து வரக்கூடிய 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம், அது யூதர்களுக்கு இருக்கும். இப்படின்னு ஒரு அடுத்தடுத்தடுத்து என்ன நடக்கும்னு வேதத்தில் காட்ட விட நம்ம வந்து வருஷப்படுத்தியிருக்கோம்ல. இந்த வருஷம் வர்றதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் வந்து இப்போ அந்த சந்திரன் ரத்தமாக மாறுங்கிறது இன்னும் ரகசிய வருகை வரல, எழுப்புதல் வரல, வர்றதுக்கு முன்னால் இது வந்துச்சுன்னா அப்போ இது வந்துருச்சுன்னா அதை தொடர்ந்து அடுத்து நடக்கணும்னு சொல்கிற காரியமெல்லாம் நடக்கணும் நடக்கணும். அப்போ எப்படி அப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து அங்கே நிற்கிது, தொக்கி நிற்கிதே அப்படின்னு வரும்போது நம்ம அடித்து சொல்கிறோம் இது இல்லை நடக்காது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதே பார்வையை இனி வரக்கூடிய நம்முடைய கிறிஸ்தவ தலைமுறை தேவனுடைய பிள்ளைகள் சொல்லப்படுற எல்லாத்தையும் நம்பிராம வேதம் நமக்கு காண்பிக்கிற அந்த நூல் அளவு இருக்குல்ல, அந்த நூல் போட்டு காட்டுற மாதிரி கரெக்டாக வந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு சொல்கிறாங்களே அந்த வரிசையை நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். வரிசை தப்பி எதுவுமே நடக்காது. இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப கிளியரா, முதல்ல 2வது வந்துட்டு அடுத்து ரகசிய வருகை வராது, வராது. ரகசிய வருகை வந்துட்டு அப்புறம் உபத்திரவ காலம் வந்துட்டு அப்புறம் தான் வரும். அப்போ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வேத வசனம் இருக்குது, வசன ஒழுங்கு இருக்குது, அடுத்தடுத்து நடக்கும் சம்பவங்கள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு சம்பவத்தை நடக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே அதை முன்னால் தூக்கி பேசக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலே நடக்கிற சம்பவமாக வந்து இருக்கலாம், அல்லது இது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கலாம். இப்போ வந்து ரத்த அப்படி சந்திரனில் ரத்தம் சொற்ற மாதிரி கூட நாளைக்கு ஒரு படத்தை மாதிரி கொண்டாந்து உள்ளே கொண்டாடலாம்ல, கொண்டு வரலாம் எல்லா ஜனங்களும் பார்க்குற மாதிரி. அப்போ கொண்டு வந்து அப்படியே ரத்தம் மாதிரி சொட்டுச்சுன்னா இப்போ வந்து சிவப்பாக மாறுறத நீங்கள் ரத்தம் சந்திரன் சொல்கிறீங்க, பிளட் மூன் நாளைக்கு ரத்தம் சொற்ற மாதிரி தெரிஞ்சால் அதை நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிடுவீங்க. இல்லை கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். அது எது நடந்தாலும் அது வந்து இந்த வசனத்தின் அந்த ஒழுங்கு தாண்டி நடக்காது. அதை மனசில் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எந்த காலத்தில் நிற்கிறோம், அடுத்து என்ன நடக்க போகுது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யாரும் உங்களை குழப்பினாலும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம தெளிவாக சொல்லலாம், தெளிவாக சொல்லலாம். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சேர்க்க நினைக்கிறேன், அதாவது இந்த மாதிரி இந்த பீம்ஸை கிரியேட் பண்ணி நாளைக்கு வந்து ஆண்டவரே வந்து உருவாக்கலாம், நம்ம கண்டிப்பாக சேர்க்கிற மாதிரி கொண்டு வரலாம். இப்போ ஒரு வசனம் ஒன்று வருது, அதாவது கடைசி நாட்டில் வந்து இந்த கிறிஸ்து வந்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறான்னு வந்து நம்பாதீங்க, வஞ்சிக்கப்பட்டுருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வந்து வஞ்சிக்கப்பட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இது ஒரு நல்ல பாயிண்ட். அது இன்னும் ஃபியூச்சர்லேயுமே அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வர்ற மாதிரி இருக்கும். பாண்டவர் இங்கே இருக்கிற மாதிரின்னா அப்போ நம்ம நம்புறோம் இல்லையா, நம்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளுமே இல்லை. இப்போ வந்து ஜீசஸ் மாதிரி ஒரு இதை உண்டாக்கி அப்போ ஜனங்கள் சொல்லுவாங்க, நாங்கள் பார்த்தோம் அந்த மலையில் அவர் நின்னாரு, மலையில் அவர் உலாவினார், எருசலேமுக்கு நாங்கள் போகும்போது பார்த்தோம் அப்படியே வந்து நகர்ந்து போயிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன சொல்லலாம்னா அந்த பிம்பம் வந்து அதுவே சில செய்திகளை சொல்கிற மாதிரி சொல்லலாம். நீங்கள் எல்லாம் என்னை இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் வந்து உண்மையான கடவுள் இல்லை, நான் வந்து ஒரு குமாரன் தான், அவருடைய அவருக்கு அடுத்து இருக்க ஸ்தானத்தில் ஒரு மனுஷனுடைய பிரதிநிதி தான் நான், பிதா தான் உண்மையானவர், நீங்கள் என்னை வணங்குறத விட்டுருங்க உபதேசத்தையே அப்படின்னு அவரே அவன் சொல்கிற மாதிரி சொல்லிட்டா ஆண்டவரே சொல்ற மாதிரி என்ன செய்வீங்க நீங்க? கிறிஸ்தவர் நம்பிடுவாங்க, நம்பிடுவாங்கல்ல. அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாவற்றிலும் நம்ம இனி வஞ்சிக்கப்படாதபடிக்கு வேத வசனத்தை சரியாக கவனிச்சு எல்லா சம்பவங்களும் அந்த வசனத்தினுடைய அந்த கோர்வையிலும் வசனத்தின் அடிப்படையிலும் நடக்குதா அப்படின்னு பார்த்து சோதித்து பார்த்து தான் இனிமேல் நல்லதுமானது பிடிச்சிக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். இதே போல் அடுத்த நிகழ்ச்சி நான் சந்திக்கிறேன், இன்னும் பல விஷயங்களை பேசலாம். நேர்களை இந்த நாள் நிகழ்ச்சியிலையும் பாருங்கள், அதாவது ஏலியன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை தான் பேச ஆரம்பித்தோம். அதிலேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து டச் பண்ணி பேசுகிற மாதிரி வருது பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இதை பற்றியும் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியை நான் சந்திக்கிறேன், உங்கள் நண்பர் ஜேம்ஸ். பிற கிரகங்களில் ஏதேனும் வேத்து கிரகவாசிகள் உள்ளார்களா என்பது குறித்து மனிதர்கள் தொடர்ந்து தேடி வருகிறோம். பிரபலமான கலை படைப்புகளில் வேற்று கிரகவாசிகள் பெரும்பாலும் 2ம் தர குடிமக்களாகவோ அல்லது மனிதர்களை விட கீழானவர்களாகவோ காட்சிப்படுத்தப்பட்டுள்ளனர். வேற்று கிரகவாசிகளின் வாழ்க்கை தொடர்பான ஆதாரங்களை நாம் தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தாலும் அவை இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. நாம் ஆதாரங்களை கண்டுபிடிக்கும் வரை வேற்று கிரகவாசிகளை கண்டுபிடிப்பதும் அவர்களோடு தொடர்பு கொள்வதும் சாத்தியமற்றதாகவே இருக்கும் என்கிறார் இங்கிலாந்தின்
சிறந்த பல்கலைக்கழகத்தின் விண்வெளி அறிவியல் பேராசிரியர். நம்மில் பலருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் வேறு கோள்களில் உயிர் உள்ளது என்றால் பூமிக்கு வேற்று கிரகவாசிகள் வந்துள்ளார்களா, மேலும் பறக்கும் தட்டு மாதிரியான விஷயங்கள் உண்மையா என்ற கேள்வியும் எழலாம். நம்முடைய பொது அறிவின்படி ஏலியன் என்றவுடன் பறக்கும் தட்டு மாதிரியான கற்பனைகள் வருவது இயல்புதான். ஆனால் வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வந்ததற்கான எந்த தடயமும் இதுவரை இல்லை. ஒளியின் வேகத்தில் பயணித்தாலும் கூட நமக்கு அருகில் இருக்கும் நட்சத்திர மண்டலமான பிராக்சிமா சென்டருக்கு போக சில ஆண்டுகள் ஆகும். ஆக பல நூறு ஆண்டுகள் பயணித்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான நட்சத்திர மண்டலங்களுக்கு நடுவே பயணம் மேற்கொள்ள முடியும். மனிதர்கள் நிலவுக்கு சென்ற போதே அங்கு ஒரு நாள் தங்கி ஆய்வு செய்தார்கள். அப்படி இருக்கும்பொழுது நட்சத்திரங்களுக்கு நடுவே பயணித்து பூமிக்கு ஏலியன்கள் வந்தால் சில ஆண்டுகள் தங்கி ஆய்வு செய்ய மாட்டார்களா? எனினும் இது போன்ற சம்பவங்களை நாம் இதுவரை கேள்விப்பட்டதே கிடையாது இல்லையா? ஆனால் பறக்கும் தட்டு போன்ற கதைகளில் பாருங்களேன், வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வந்து சில நொடிகள் அல்லது சில மணி நேரங்களில் திரும்பி விடுகிறார்கள். இதுவும் நம்பும்படியாக இல்லை. சரி, கடந்த பல ஆண்டுகளில் அடையாளம் தெரியாத பறக்கும் தட்டுகள் குறித்து கிடைத்த 800 மேற்பட்ட தகவல்களை அமெரிக்க அரசு ஆய்வு செய்துள்ளது. உண்மையில் அவற்றை பற்றிய பெரும்பாலான விவரங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் மிக குறைந்த அளவிலான தகவல்கள் மற்றும் விளங்காத புதிர்களாகவே இதுவரை நீடிக்கின்றன என ஆராய்ச்சியாளர்களின் குழு ஒன்று தெரிவிக்கிறது. முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத இரகசியங்களாக நீடிக்கும் இந்த பறக்கும் தட்டுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காகவே அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா 16 கொண்ட குழுவை கடந்த ஆண்டு அமைத்தது. இந்த குழுவில் விண்வெளி தொடர்பான பல துறைகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் இடம்பெற்றார்கள். ஒவ்வொரு மாதமும் இதுபோல் 50 முதல் 100 தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன என்கிறார் அமெரிக்க பாதுகாப்பு துறையின் ஒரு பிரிவான ஆல் டொமைன் அனாமலி ரெசல்யூஷனின் இயக்குனர். மேலும் விண்ணில் பறக்கும் அடையாளம் தெரியாத பொருட்களை பற்றி தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா தற்போது ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறது என்பதே சமீபத்தில் நடைபெற்ற பொது விளக்க கூட்டத்தில் தெளிவாக தெரிய வந்த முக்கிய தகவலாகும். இதனால்தான் அந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றது. அது என்னவென்றால் வெளிப்படைத்தன்மையே. இது குறித்த தகவல்களை யார் வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். இந்நிலையில் இந்த பொது விளக்க கூட்டத்தின் இறுதியில் விசாரணை குழுவினர் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தனர். அதில் நாசா எதை மறைக்கிறது என ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. பறக்கும் பொருட்களை பற்றிய ஆராய்ச்சிகளில் ஒரு வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க தற்போது நாசா முடிவெடுத்துள்ளது. அதனால்தான் இப்போது வெளிப்படையாக நேரடி நிகழ்ச்சி ஒன்றை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றார் நாசாவில் பணியாற்றும் உயர் அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த பிம்பங்கள் ஒரு மாதிரி அந்த வடிவமைக்கப்பட்ட டூப்ளிகேட் பிம்பங்கள் ஸ்கிரீன் அளவில் தான் நிற்குது. நாளைக்கு இதுவே ஒரு முப்பரிமாணமான வடிவங்களில் அது வந்துச்சுன்னா ரியல் லைஃப்பில் மனிதர்களோடு அது வந்து மிங்கிள் ஆயிரும், மிக்ஸ் ஆயிரும். அப்போ அதையும் நமக்கு வந்து இது எது உண்மை பொய் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? மனித பிம்பங்களைப் போலவே இருக்கக்கூடிய டூப்ளிகேட் பிம்பங்களை உருவாக்க முடியுமா? இன்னைக்கு மனிதர்கள் நடுவில் இருக்கக்கூடிய இயற்கையான விஷயங்களுக்கு நடுவில் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட உருவங்கள், பிம்பங்கள், ஃபோட்டோஸு, படம், ஆடியோ போன்றவைகளெல்லாம் ரொம்ப அப்படியே மிக்ஸ் பண்ணப்படுது. ஆமாம். அப்போ வந்து சாதாரண எளிய ஜனங்களுக்கு இந்த டெக்னாலஜி புரியாதவங்க அதை அப்படியே நம்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கப்படுது. அப்போ அந்த மாதிரியான சில தோற்றங்களை உண்டாக்க முடியுமா? இப்போ இதில் வந்து இப்போ மேலதிகமாக இப்போ புதுசாக என்னென்னலாம் இருக்குது, இதனுடைய பின்னணி என்ன, ஏஐங்கிறது வந்து எங்கே ஆரம்பிச்சிச்சு, இது வந்து எதுக்காக கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் சின்ன விளக்கங்கள் சொன்னீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.
வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும், மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.